எல்லா புகழும் இறைவனைக்கு. விஜயகாந்த் மோகன் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 100வது நாள் மணிவண்ணனோட டைரக்ஷனில் வெளியே வந்த 100வது நாள் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் தான் வந்துட்டு ஆட்டோ சங்கர் பற்றின கதை வரும். மோகன், விஜயகாந்த், சத்யராஜ் இவங்களாம் இருப்பாங்க. சத்யராஜோடைய கரியரில் இன்றைக்கும் மிகப்பெரிய படம் அப்படின்னா இந்த 100வது நாள் சொல்லலாம். இதில் வர சத்யராஜ கதாபாத்திரத்தை பார்த்துட்டு அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிரண்டு போன பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்திருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமியோ ரோல் தான் இந்த படத்தில் பண்ணியிருப்பார். நேற்று மோகன் வந்துட்டு விஜயகாந்துக்காக அஞ்சலி செலுத்த வந்திருந்தார் கோயம்பேடு அலுவலகத்தில். தான் வந்து விஜயகாந்த் அவரை வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய சொந்த இடத்தில் தான் அவரை வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பொதுமக்களுடைய சொத்தை அபகரிக்கிற மாதிரி பொது இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் அடக்கம் பண்ணல, அவருடைய சொந்த இடத்துல தான் வந்து அவர் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோகன் வந்துட்டு அவர் அஞ்சலி செலுத்துக்காக வந்திருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்தாரு. விஜயகாந்துக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அன்னதானம். மக்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா 1000 பேர்னு சொல்கிறாங்க, பட் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சாப்பிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு பிரேமலதா வந்துட்டு அவங்களும் கொடுத்தாங்க. பிரேமலதாவை தொடர்ந்து மோகனும் வந்துட்டு கொடுத்தாரு. கட்சி தொண்டர்களும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு பரிமாறினாங்க பொதுமக்களுக்கு. சாப்பாடு மற்ற யாருக்காக இருந்தாலும் சரி, விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கொள்கையாகவே வச்சுருந்தார். பல பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சாதனையே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நடிகர் அப்படிங்கிறதையும் தாண்டி நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லோராலேயும் உச்சரிக்கப்படுது. நல்ல நடிகன் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒன்றும் கிடையாது, பட் நல்ல மனிதர், ஒரு கேப்டனுக்காக கேப்டன் சொல்லக்கூடிய தகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு அவரை பற்றி பேசுகிறாங்க. ஸோ 100வது நாள் இந்த படத்தின் மூலிமா தான் வந்து மோகன் விஜயகாந்த் ரிலேஷன்ஷிப் தொடங்கியிருந்தது. மோகன் கூட நேற்று சொல்லும்போது சொன்னார், எனக்கு அவருடைய அந்த தைரியம் ரொம்ப பிடிக்கும், முரட்டுத்தனமான அந்த தைரியம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட ஒரு நல்ல மனிதர், அதிகமாக மற்றவங்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், யாரையும் சாப்பிட வச்சு பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுவே ஒரு சில மீடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா மோகன் கோவப்பட்டார் கேள்வி கேட்டபோது. அவர் அதுக்காக கேள்வி கோவப்படலை, சில கேள்விகளுக்கு அந்த இடத்துல வேணாம் இந்த மேடை அதுக்கு சரியான விஷயமா இருக்காது, இன்னொரு மேடையில் நான் அதை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வேறு மாதிரி மீடியாவில் பரப்பி விட்டாங்க. ஸோ மோகன் வந்து நேற்று கலந்துக்கிட்டார். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல்லாயிரம் மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க, கலந்து அவர் அஞ்சலியை செலுத்துகிறாங்க கேப்டன் விஜயகாந்துக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக எதிர்காலத்தில் வந்துட்டு தேமுதிக ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும். இந்த அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது. இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக மக்கள் எல்லோரும் விஜயகாந்த் இருந்தப்போ தான் நம்ம ஆட்சியில் கொண்டுகிட்டு வர முடியல, ஆனால் அவர் இறந்த பிறகாவது அவருடைய கட்சி ஆட்சியில் உட்கார வைப்போம், பிரேமலதாவை உட்கார வைப்போம், அப்புறம் விஜய் பிரபாகரனை உட்கார வைப்போம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய எலெக்ஷன்களில் இது பிரதிபலிக்கும். இந்த ஓட்டு வங்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகியிருக்கு. முன்னை விட இன்றைக்கி விஜயகாந்த் மேலே வந்து மக்கள் அவ்வளோ எந்த அளவுக்கு அவரை மேலே விருப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த வரக்கூடிய கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து விஜயகாந்த் மேலே இன்றைக்கி அவங்களோட வச்சிருந்த பாசத்தை வந்து வெளியே காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்குலாம் கிடச்சிருக்கு. நிச்சயமாக இந்த விசுவாசத்தையும் வரக்கூடிய எலெக்ஷனில் வந்துட்டு அதை ஓட்டாக பதிவு பண்ணி காட்டுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.